கனெக்ட் பண்ணியாச்சு காரில். இப்போ யூஎஸ்பி கேபிளில் வந்து போட்டாச்சு. ஸோ இப்போ ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ செம்மையாக இருக்குது நைட்டு இது மாதிரி போகிறப்ப. ஆனால் வந்துட்டு பின்னாடி வரைக்கும் கவர் ஆகுது, ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க சீட்டை பக்கத்துலேயே இது தெரிகிறனால வந்துட்டு கட்டாயமாக அது ஒரு நியூசன்ஸாக இருக்கும், அவங்க கண் மூஞ்சிலே படுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஆனால் என் பக்கத்தில் அது படலை, பட் பக்கத்தில் மாற்றி வச்சிருக்கனால சைடில் மட்டும் வருது, வேறு வழி இல்லை. பட் பின்னாடி வரைக்கும் ஃபுல்லாக கவர் ஆகுது. இப்போ அவங்க சுற்றிட்டு இருக்கிறனால அவங்களுக்கு அது அட்மிட்டட் மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக ஸ்டாட்டிக் ஒன், அதாவது ஒரே மாதிரி தான் அப்படியே நிலையாக தான் நிற்கிது. ஆக்சுவலாக நம்ம அதில் காமிக்கிறப்ப ஏதோ வீடியோ அனிமேட் பண்ண மாதிரி காமிச்சு, ஆனால் ஜஸ்ட்டு ஸ்டாட்டிக்கான அது. பட் 399 ரூபாய்க்கு இது ஒரு செம்ம ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உள்ளே இருக்கிறவங்களுக்கு. ஸோ கட்டாயமாக இதை வாங்கலாம், ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நான். ஸோ 400 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்து. மேபி இங்கே ஒரு இன்னொரு போட்டிருக்கு, அதில் வேணால் போட்டு பார்ப்போம் இப்போ. ஸோ பின்னாடி இருக்கிற போட்டில் வந்து மாட்டியிருக்கு. ஸோ அப்படியே நேராக அப்படியே அடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன இடத்துல கவர் ஆகுது, ஒன்றும் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. மேபி உங்களுக்கு பார்க்குறப்ப பெருசாக தெரியாத மாதிரி தெரியல, ஆனால் அது வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் தான் இருக்குது, கொஞ்சம் தான் கவர் ஆகுது. ஆனால் ஃப்ரண்ட்டில் நம்ம மாட்டினப்போ வந்து டோட்டல் இதுவுமே கவர் ஆச்சு, காரையும் கவர் பண்ணிச்சு. ஸோ அது எல்லாம் திரும்ப மூவ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கட்டாயமாக அதை ரெக்கமெண்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இட்ஸ் ஒர்க்கிங், 10 டேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டும் இருக்குது. அந்த வாங்குறதுக்குள்ள லிங்க் நான் அதில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங்.